அங்க வந்து வடிவேல் சார் பிரச்சனையே படம் பேக்கப் ஆகி வந்தது. தனுஷ் சார் வந்து கேட்டாரு, நாங்க எல்லாம் உட்காந்துருந்தோம், என்ன வடிவேல் சார் இருக்காரு, வடிவேல் சார் மாட்டேன்ட்டு போறாரு, சீனை மாத்தணும், அப்போ நீங்க டைரக்டர் நீங்க முடிவுன்னு வந்தாரு. இங்க வந்தோடனே விவேக் சார்ட்ட பேசி பார்ப்போம், விவேக் சார் ஒத்து வராட்டிக்கு போண்டாமணியை வச்சு கூட பண்ணிக்கலாம் அப்படின்னு மாதிரி தனுஷ் சார் சொல்லிட்டு போயிட்டாரு. அப்படி ஒரு துணிச்சல்ல வந்து விவேக் சார்ட்ட பேசுறாங்க. விவேக் சார்ட்ட ஜோதிச்சு தான் சுராஜ் சார் போனாரு ஒத்துக்கு வேறோ அப்படின்ட்டு. விவேக் சார் என்ன சொன்னாரு, அவன் முடியா மாட்டேங்கிற படம் தான் அதிகமா நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓ, எதுவுமே எடுத்துக்கல அவரு, அதுவுமே எடுத்துக்கல. அவர் என்ன சொன்னார், நான் பிஸியா இருக்க நேரம் வடிவேல் இல்ல, அதுக்கப்புறம் என்ன தேடி வந்தாங்களோ வடிவேல் ஜெயிச்சோடனே வடிவேல்கிட்ட போயிட்டாங்க. சினிமா அதுதான், ஆறு கட்ட பக்கம் காத்திருக்க அங்கே சாய்வாங்க. அதுக்காக நாம வடிவேல் போயிட்டு இங்கே வர வரான்னு சொன்னா நான் வீட்டில் உட்கார்ந்து தான் இருக்கணும். ஆனால் வடிவேல் மாட்டேங்கிற படத்தை நான் பண்ணிட்டு இருக்கேன், குடிய பண்றேன்னு துணிஞ்சு வந்து பண்ணிக்கு அங்கே எடுத்து போட்டு பார்த்துட்டு வடிவேல் என்ன பண்ணாரு, இந்த மாடல் என்ன கேட்டு பண்ணாரு, நான் மாடல் சொல்லி கொடுத்தேன், அந்த சீனை வடிவேல் எப்படி நடந்து காட்டாரு காட்டு, அப்படி போராடி ஜெயிச்சாரு அந்த படத்தை படிக்காதவன். அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனுஷன், மற்றவன் படி கவலைப்படுறேன், நமக்கு என்ன வேலை வருது, எந்த விதத்தில் வேலையை செய்வோம்.